Hi, this is Vidhi. You're watching Inandoutcinema. Vara November 11th, Diva release a vandu Kidandra or padam vandu release aaga irukkeenga. Idu vandu theater la vandu release aaradhukku munnadiye vandu Chennai International Film Festival la vandu best film, adhu illama vandu paathina best actor kaana film indha film ku dhaan vandu kedachirukku. Indha film vandu enna kadha nu paathina vandu oru thaatha oru peran, idhu dhaan vandu inga kadha. Thaatha vandu oru peranukku vandu Diwali ku vandu dress edukkanum nenikiraaru. Aana vandu veran vandu paathina 2000 rupaya, ena gramathila la vandu rombave adhigamaana vela dhaan. So adhu vandu inna இவ்வளோ விளையாடுன்னு கேட்கும்போது பேரை வந்து ஆசைப்பட்டுட்டானே அவனுக்கு வாங்கி தரணுமேன்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ரொம்பவே போறாரு. அதுக்காக வந்து கடன் வாங்குறாரு, வெளியில வந்து ஏகப்பட்ட வட்டிக்காக கேட்கறாரு. ஆனா வந்து எல்லாமே வந்து கை விச்சிடுறாங்க. அதனால வந்து அவர் லாஸ்டா வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கெடா வச்சிருக்காங்க. கெடா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கோயிலுக்காக வந்து நேந்து விட்டுருக்காங்க. எல்லாரும் அங்க வந்து சுத்தி இருக்கவங்கள என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேந்து விட்டா கெடா வந்து நீங்க வந்து எப்படி விற்க முடியும்னு கேட்கறாங்க. ஒரு பேரனோட ஆசைக்காக வந்து நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கறிக்கடையில் வேலை பார்க்குறாருங்க. கறிக்கடையில் வேலை பார்க்கும்போது அந்த கறிக்கடை ஓனரோட பையன் வந்து அவர் வந்து காளி வெங்கட் வந்து பொதுவாக வந்து நல்லாவே குடிகாரரு. ஸோ ஓனரோட பையன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்திர வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு இன்னியோட வந்து இந்த வேலையிலேருந்து நிப்பாட்டிடு, தயவு செஞ்சு வராத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காளி வெங்கட்டுக்கு வந்து பயங்கர கோவம் வந்து வந்தது. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தீபாவளிக்குள்ளேயே வந்து நான் ஆப்போசிட் உங்கள் கடைக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு கடை போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எமோஷன்ஸ் வந்து வெளிப்படுறாரு. அப்பதான் வந்து காளி வெங்கட்டும் சரி இந்த தாத்தாவும் சரி ரெண்டு பேரும் வந்து மீட் பண்றாங்க. ஏன்னா வந்து அவர் பொண்டாட்டி வந்து காளி வெங்கடோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா எனக்கு நீ ஓனா வந்து கடை வைக்கணும் அப்படின்னா வந்து எனக்கு அவ்வளவா காசு இல்லை, நான் வந்து சாமிக்கு வந்து ஒரு முடிச்சுல வந்து வச்சிருக்கேன், அந்த முடிச்சுல வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் காசு கொடுக்குறேன், நீ வந்து போய் கெடா வாங்கி கடை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா காளி வெங்கட் வந்து என்னதான் சந்தை சந்தை அலைஞ்சாலும் கூட அந்த விலைக்கு வந்து எந்த கெடாவும் இல்லை. கடைசியா தான் வந்து தாத்தா இந்த சைடு வந்து அவர் பேரனுக்காக வந்து கெடாவை விற்கிறதுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காரு. சரி இவர் வந்து பார்க்கும்போது அந்த பையனுக்கு வந்து இந்த கெடா மேலே பயங்கர உசுருங்க. அதனால வந்து அவருக்கு வந்து விற்கிறதுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அப்படி தான் வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு கிராமத்து படம் ஒரு ரெகுலராக வந்து நம்ம சின்ன வயசுலாம் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், அந்த கிராம சைடு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே கோரிலேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு தீபாவளிக்கு வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு எமோஷன்ஸ், ஒரு தாத்தா, ஒரு பேரன், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த பூராம் வந்து அவர் வந்து தவறிட்டார். இந்த தவறினதுக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து மூவியில் வந்து இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் கண்டிப்பாக அந்த எமோஷனான படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி கிராமத்து படம் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு எமோஷன்ஸான படம் வந்து பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால வந்து நீங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பார்க்கணும். இந்த மாதிரி ரெகுலரான கண்டென்ட்க்கு மறக்காம இன்னொரு சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.